ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சீக்காத ஒரு ரோட்டுக்கடை தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருகிராமல் நல்லா செவந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, நல்லா ஓரளவு வதங்கி வந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி கப்புக்கு மாத்திக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே போல் தண்ணியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதே பேனில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா உடைஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கொத்துக்க அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வரண்டா கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட அடுத்ததாக ஒரு 3-4 பூண்டை நல்லா உரிச்சிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பூண்டெல்லாம் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கும்போது இந்த பூண்டோட மணம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது இந்த சட்னியோட அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் எல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான தண்ணி சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.